வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நான் சசி பேசுறேன். நம்ம பாத்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர்ல இருந்து முருடேஸ்வர் டெம்பிளுக்கு வந்து போக போறோம். அதுக்கு நாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறோம். அந்த வீடியோ தான் பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம பாத்தீங்கன்னா இப்ப கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்தாச்சு. நாம பாத்தீங்கன்னா இந்த பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ்ல இதே முருடேஸ்வரத்துக்கு தான் வந்து ஆல்ரெடி போயிருக்கோம். இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதே ட்ரெயினில் அதே டெஸ்டினேஷன் போக போகிறோம். நம்ம போகிற பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா 8th பிளாட்ஃபார்ம்ல இருந்து கிளம்புவோம். 6:15 நம்ம ட்ரெயின். நாம் இன்னைக்கு டிராவல் பண்ணுற பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர்ல இருந்து உத்தர கர்நாடகாவில் இருக்க கருவார் வரைக்கும் போகுது. இன்னைக்கு S5 கோச்சில் தாங்க டிராவல் பண்ண போகிறோம். நம்ம உள்ளே போய் நம்ம சீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம S5 கோச்சு. நம்ம சீட் பார்த்தீங்கன்னா 62 and 64. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து 7:04 கிளம்பியிருக்கு. 6:50 கிளம்ப வேண்டியது, கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பியிருக்கு. நாம் யஸ்வந்த்பூர் ரீச் ஆயாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:18. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ குணிகள் ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:18. நாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour மேலே டிலேயில் போயிட்டுருக்கோங்க. குட் மார்னிங் காய்ஸ். நாம் பார்த்தீங்கன்னா இப்போ பத்கள் ரீச் ஆகிட்டோங்க. டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:56 AM. நம்ம அடுத்த ஸ்டாப் வந்து முருடேஸ்வர். முருடேஸ்வரில் நம்ம இறங்க போகிறோம். நீங்கள் பெங்களூர்லேருந்து முருடேஸ்வர் ரீச் ஆகணும்னா இது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:50 பெங்களூர்லேருந்து கிளம்பி மார்னிங் 6 AM வந்து பார்த்தீங்கன்னா முருடேஸ்வர் ரீச் ஆயிரும். இதோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சில் 345 rupees ப்ளஸ் ஆன்லைன் புக்கிங் சார்ஜஸ்லாம் சேர்ந்து வரும். 1-day ட்ரிப்புக்கு நாம் முருடேஸ்வர் போயிட்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. காய்ஸ் நாம் முருடேஸ்வர் ரீச் ஆயாச்சு. நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு. பார்த்தீங்கன்னா முருடேஸ்வர் ரீச் ஆகிட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ் வெயிட்டிங் ஹாலில் இருக்கோம். நானும் ஷைனியக்கா மட்டும்தாங்க இருக்கோம், யாருமே இல்லைங்க. ப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம இங்கேயே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே லேடிஸ் வெயிட்டிங் ரூம் இருக்குல்ல, இங்கே தாங்க ரெடி ஆனோம். பக்கத்துல ஜென்ஸ் வெயிட்டிங் ரூம் இருக்குது. நாங்கள் மார்னிங் வந்ததுனால யாருமே இல்லைக்க, நானும் ஷைனியக்கா ரெண்டே பேர் தான் இருந்தோம். இப்போ தான் வந்து கொஞ்சம் 2-3 பேர் வந்திருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சுங்க. நாங்கள் வந்து இங்கேருந்து இப்போ கோயில் கிளம்ப போகிறோம். ஷைனியக்கா வாங்க கோயில் கிளம்பலாம். குட் மார்னிங் மை நெய்பர். நாங்க பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. ஆட்டோ இங்கேயே இருக்கு நிறையா. 62 rupees சொல்றாங்க டெம்பிளுக்கு. நாங்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆப்போசிட் ஒரு கடை இருக்கு, அங்கே எதாவது சாப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கோயில் கிளம்புறோம். NH66 Highway. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இட்லி வடை அண்ட் ஷைனிக்கா பார்த்தீங்கன்னா பரோட்டா. ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இருக்குது. நீங்கள் ரோட் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்கும். இங்கே தாங்க நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் இந்த 1-day முருடேஸ்வர் ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோவிலேயே தாங்க போனோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கு வந்து 1200 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து. டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ள போக போறோம். நாங்க
ரொம்ப அழகான கோவிலுங்க. நாங்கள் வந்து மார்னிங்கே வந்ததுனால கூட்டமாகவும் இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. மொத்தமே பாருங்க, கோவிலுக்குள்ள இருக்காங்களோ அந்தளவு தான் வந்து பீப்புளாக இருந்தாங்க. நல்லா பெரிய கோவிலாகவும் இருந்துச்சு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுட்டருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து 17 கிலோமீட்டர்ஸ் வந்து முருதேஸ்வரில் இருந்து வரணும். ரொம்ப ரொம்ப அவுட்டர், ஏதோ இப்போ ஃபாரஸ்ட்குள்ளே ரூட்குள்ளெல்லாம் போது தான் வந்தோம் நாங்களே. இங்கே ஷாப்ஸும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து அவ்வளோ ஷாப்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன சின்ன ஷாப்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. நாம் இன்னைக்கு ரெண்டாவதாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா குணவன்டேஸ்வர டெம்பிள்ங்க. இந்த டெம்பிளை பார்த்தீங்கன்னா முருதேஸ்வரிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே தான் அவுட்டரில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்டீரியருங்க. பக்கத்தில் வந்துட்டு நாங்கள் வந்தப்போ வந்து யாருமே இல்லை கோவிலில், நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருந்தோம். அது இல்லாமல் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப பழைய கோவிலாங்க. அதனால் வந்து திரும்ப அந்த கருவறை தவிர மற்ற கோவிலோட வெளிப்புறம் எல்லாமே திரும்ப மட்டும் கட்டிகிட்டு இருக்காங்க இப்போது. முருதேஸ்வரில் இங்கேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குங்க. அந்த ஃபாரஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி வந்து எந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுமே பார்த்ததில்ல, இதுதான் வந்து எனக்கே ஃபஸ்ட் டைம். இங்கே பக்கத்தில் எங்கேயுமே ஷாப் இல்லைங்க, இந்த ஒரே ஒரு ஷாப்பு மட்டும்தான். நீங்கள் அதனால் தண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கினா நீங்கள் போகிறப்பே வாங்கிட்டு போயிருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு, உள்ளே நம்ம போகலாம். இப்போது இந்தியா ஃபுல்லாக எங்கெங்கே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஏரியா நம்ம தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து நம்ம பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா டிக்கெட் இருக்குங்க. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபீஸ் ஒரு பர்சனுக்கு. இந்த பெஞ்ச் மாதிரி ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. இதில் நம்ம வந்து ஜஸ்ட்டு வாக் மாதிரி போயிட்டு கீழெலாம் பாருங்களேன் அந்த ரூட்லாம் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு. இந்த ஃபுல்லாக மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இந்த பெஞ்ச் மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. நம்ம ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு வரலாம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ரூட் தாங்க இருக்குது. நம்ம எந்த ரூட்டில் வந்தோமோ அதே ரூட்லேருந்து நம்ம திரும்ப ரிட்டர்ன் போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் தான் போயிட்டுருக்கோம். நாம் பார்த்திங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பார்த்தாச்சிங்க. நம்ம இப்போ அடுத்து இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு பீச் இருக்குது. ஸோ இப்போ அந்த பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த பீச் செம்ம க்ளீனாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. எனக்கு பீச்னா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நாங்கள் ஆக்சுவலாக இந்த பீச்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் கிட்டே இங்கே சுற்றிட்டு இருந்தோம். வீடியோவில் வந்து அதை ஃபுல்லாக போட முடியாதனால அதை ஷார்ட் பண்ணி கொஞ்சமாக போட்டிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருந்துச்சுங்க இந்த பீச்சு. இப்போ வந்து இந்த பீச் வந்து நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த போட் மாதிரி இருக்கும், இன்க்ரெடிபிள் இந்தியான்னு சொல்லிட்டு அங்கே வந்து நாங்கள் ரீல்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த பிளேஸு. நாம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்சரா கொண்டா பீச் போயிட்டுருக்கோங்க. இந்த பீச் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு மெரைன் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்குது. இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 பிளேஸ் கிட்ட இருக்குது கைஸ்.
நாம பார்த்தீங்கன்னா மெரைன் பார்க் போறோம், அப்புறம் சன்செட் வியூ பாயிண்ட் போறோம், அண்ட் வந்து அந்த அப்சரகொண்டா பீச், அப்புறம் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. இது மூணு பார்க்க போறோம். இப்போ அந்த மெரைன் பார்க் வந்திருக்கோங்க. இந்த பார்க்கில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வியூ பார்க்குற வியூ பாயிண்ட் இருக்கு. இந்த பார்க்குக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு. இது ஒரு சின்ன மலை தாங்க, ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிலே வந்து நம்ம மேலே வந்துடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சன்செட் வியூ பாயிண்ட்டு. இந்த சன்செட் ஆகலை, ஆனால் வியூ நல்லாயிருக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அப்சர் கொண்டா வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்துட்டுருக்குது கைஸ். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் அரபிக்கடல் பறந்து விரிஞ்சு கிடக்கு பாருங்க. வியூ பாயிண்ட் பார்த்து வந்தாச்சு. ஃபால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வழியே போகணும். உங்க டிக்கெட் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ். கீழே இருக்கு ஃபால்ஸ். நாம ஃபால்ஸ் பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயினான புத்தேஸ்வர் டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம் கைஸ். நாங்கள் வந்துட்டு எல்லா பிளேஸும் சுற்றி பார்த்துட்டு இப்போ கடைசியாக தான் வந்து முருதேஸ்வர் போக போகிறோம். வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கைஸ், அதோட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். இந்த டைம் வந்து நான் முருதேஸ்வர வீடியோ வந்து அவ்வளோ எடுக்கல டெம்பிளில். இந்த பெரிய கோபுரத்தில் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகுது போல கைஸ். அந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க, கம்பி மாதிரிலாம் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்போ வீடியோ பார்த்துருந்தீங்க தெரியும், அதில் வந்துட்டு நல்லா கிளியராக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகுதுன்னு நினைக்கிறேன். நாம் அப்படியே ஈவினிங் சன்செட் பார்க்க முருதேஸ்வர் பீச்சுக்கே வந்தாச்சு. இப்போ இந்த முருதேஸ்வர் பீச்சில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க. நம்ம இன்னைக்கு மார்னிங் பார்த்தோம்ல பீச்சு, அதோட கண்டினியூ தாங்க இந்த முருதேஸ்வர் பீச்சு. நம்ம அந்த எண்டில் அந்த பக்கம் இருக்கிற பீச்செலாம் வந்தது காலையில் பார்த்தது. அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சவுத் சைடு வந்தோம்னா முருதேஸ்வர். காய்ஸ் நாம் பார்த்தீங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இப்போ திரும்ப ஏதாலும் லஞ்சுங்கிற டின்னருக்கு ஏதாவது சாப்பிட்லாமான்னு போயிட்டுருக்கோம். ஏன்னா 7:30 தான் நம்மளுக்கு இங்கே முருதேஸ்வர்லேருந்து பெங்களூர் ட்ரெயின். ஸோ அதுக்கு ஏதாவது சாப்பிட இருந்தால் சாப்பிட்றோம், அப்படி இல்லைன்னா நம்ம ட்ரெயினில் தான் அதெல்லாம் வாங்கணும். நம்ம மார்னிங் சாப்பிட்டோம்ல அதே ஹோட்டல் தாங்க வந்திருக்கோம், அதே இட்லி தான் சொல்லியிருக்கேன். ஷைனி அக்கா என்ன சொல்லியிருக்கீங்க சார்? காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம திரும்ப ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. நம்ம கோச் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 7. இன்னைக்கு பௌர்ணமியா காய்ஸ். நாம் பெங்களூர்லேருந்து வந்த அதே பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ்ல தான் திரும்ப ரிட்டர்ன் போக போகிறோம். பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே வந்து அந்த ட்ரெயினுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம முருதேஸ்வர்லேருந்து கிளம்பியாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா சைட் லோவர் இன்றைக்கி கிடச்சிருக்கு கைஸ். டே டைமில் போனோம்னா வெளிச்சமாக இருக்கும், நம்ம எல்லாம் வீடியோ எடுக்க முடியும். நைட் டைமில் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, சைட்ல ஒரு கிடைச்சிருக்கு எனக்கு. S2 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 79.80 சைடு அப்பர் அப்புறம் சைட் லோவர். நாம பார்த்தீங்கன்னா இப்போ பத்து ரீச் ஆயாச்சு. மேக்ஸிமம் முடிஞ்சு
கைஸ் நாம பாத்தீங்கன்னா இப்ப குந்தாபுரா ரீச் ஆயிருக்கோம். நம்ம ட்ரெயின் பாத்தீங்கன்னா குந்தாபுரால இருந்து கிளம்பிருச்சு. குந்தாபுரா தாண்டி போயிட்டு இருக்கோம். டுமாரோ மார்னிங் பெங்களூர்ல இருந்து உங்களை மீட் பண்றேன். குட் மார்னிங் கைஸ், நாம பாத்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் ஆயாச்சு. இன்னைக்கு நாம பார்த்த இந்த முருடேஸ்வர் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்கள் முருடேஸ்வர் வந்து ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த நாம் பார்த்த இந்த அஞ்சு பிளேஸையும் பார்க்க முடியுங்க. நாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து கவர் பண்ணியிருப்போம். நீங்கள் வேறு பிளேஸ்லேருந்து வரீங்க, நீங்கள் பெங்களூர் வந்துட்டு அதுக்கப்புறம் முருடேஸ்வர் வந்தீங்கன்னா ஒன் டேல இந்த பிளேஸ் எல்லாமே கவர் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் நம்ம ஒரு சூப்பரான பிளேஸில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். பாய்.